பசியோடு யாரும் பாடசாலை செல்லக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த திண்ணை கடை. அதுக்காக தான் நல்லா ஜீரணமாகக்கூடிய இடியப்பம், தோசை, இட்லி எல்லாமே இருக்கு. அது வந்து நிலவர 10 ரூபாய்க்கு இடியப்பம். இப்ப பூரி சாப்பிட்டு பார்க்க போறோம். பூரிக்கு பருப்பு என்று கொடுத்து மக்களை சோம்பறிகளாக்காங்க. ஊக்குவிப்பு என்று கொடுத்து அவர்களை உழைப்பாளிகளாக்கி விட்டா அவங்க தங்க அடுத்த காலம் சொந்த காலம் நினைப்பாங்க. நிறைய மசாலா டீ என்று சொன்னா வழிதனிகள் என்ற விலை வேற. அடங்க 4 வகையான கூழ் போடுறாங்க. ஒன்று வந்து ஒடியல் கூழ், ஒடியல் பிளேண்டி 10 ரூபா, இடியப்பம் 10 ரூபா, சீனி தோசை 15 ரூபா, சாம்பல் தோசை 20 ரூபா, இட்லி 20 ரூபா, ரொட்டி 20 ரூபா, புட்டு 25 ரூபா. இதெல்லாம் எங்க சொன்னா. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நிற்கிறோம்டா, ஜாழ்ப்பாணத்துல கீரிமலையில. பசியோடு யாரும் பாடசாலை செல்லக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த திண்ணை கடை. அழகாக கிடுகால் வெய்யப்பட்டு திண்ணை அமைப்புடன் காணப்படும் இந்த கடையை நடத்தி வரது இலக்கியா இவண்டை நடத்தி வர ஒரு அண்ணா தான். வாங்கோ அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ எங்கே நிற்க வேண்டாம், ஜாழ்ப்பாணத்தில் கீரிமேல வித்தை ஒரு மணி நேரம் இருக்கோம். என்னன்னு சொன்னா, இங்கே வந்து பிளேந்தி வந்து 10 ரூபாய்க்கும் சிற்றுண்டியில் வந்து மிக மலிவான விலை அண்ணன் கொடுத்து வந்திருக்கேன். அவர்கிட்ட அங்கேயப்புறம் கனகாலமா இருந்த ஒரு ஆசை வந்து சின்னல இருந்தே நாங்களும் வளர்ந்த சூழ்நிலை இருக்கிற சமூகத்துல வந்து பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கருத்துல கொண்டு இருந்தா பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணது. வந்த இதுல வந்து இது வந்து மிக முக்கியமா இருந்தது. நான் சிறுவனா இருக்கைக்குள்ள பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் இப்ப இருக்கிற சிறுவர்களுக்கு வந்து அவங்களை வந்து இப்ப பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த நேரம் நான் அந்த நேரம் எவ்வளவு சவாலை சந்திக்கணும் அதை இப்ப அவங்க சந்திக்கிறான். அந்த நேரத்துல ஒரு உதவி தான். நான் படிக்கிற காலத்துல உங்களுக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் எத்தனையோ பேர் எனக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு ஒன்று தருவாங்க. எங்க அம்மா அப்பா மாதிரியே இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு கேரோட ஏதோ ஒரு ஆதரவோட நாங்க வளர்ந்துறாங்க. அதே இது வந்து இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு இல்ல இல்ல அந்த இதை வந்து கொடுக்கணும் கேட்டாங்க. ஒன்று காலம் வெறும் பயத்தோட பள்ளிக்கூடத்துக்கு போனா எப்படி இருக்கும்ன்ற யோசிப்பாங்க. காலம் வெறும் பயத்தோட போனா பள்ளிக்கூடத்துக்கு படிக்கவும் நம்பராது. அவ்வளவு ஈடுபட மாட்டாங்க படிக்கலாம். காலம் ஒரு சாப்பாடு உண்டு சாப்பாடு மத்தியானம் போனது பள்ளிக்கூடத்துல இந்தியாவில் கொடுக்குற சாப்பாடை கொண்டு போகும் வரைக்கும் நல்ல வடிவா வச்சிருக்கோம். அதுக்காக தான் நல்ல ஜீரணமாகக்கூடிய இடியப்பம், தோசை, இட்லி எல்லாமே இருக்கு. அது வந்து நிலவர 10 ரூபாய்க்கு இடியப்பம். 10 ரூபாய் இடியப்பம் சொன்னா 100 ரூபாய்க்கு தான் வந்து கட்டுவாங்க, 150 ரூபாய்க்கு தான் வந்து கட்டுவாங்க, 40 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு 4 இடியப்பமும் சாம்பார் சம்பல் எல்லாமே வச்சு அழகா கொடுப்போம். திமன் பக்கத்துலயே வச்சு கொடுத்து விடுவோம். தொடங்கி 1 மாசமா இருக்கு. இது ஒவ்வொரு நாளும் இருக்கு. காலம் மீறே அது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்காக தான் மெயின். பிளேண்டி மட்டும் இல்ல 10 ரூபாய்க்கு, இங்க பிளேண்டி 10 ரூபா, இடியப்பம் 10 ரூபா, அது மாதிரி பரோட்டா ஒரு 4 அல்லது 5 மணி அப்படி இரவு சாப்பாடு சரியான லொகேஷன். கீரிமலை சிவன் கோயில் இருக்கு, அளவட்டி போற ரோட் இருக்குதான். கீரிமலை சிவன் கோயில் முன்னுக்கே அப்படி அளவட்டி போற ரோட் இருக்கு. அந்த ரோட்ல நீங்கள் கீரிமலை சிவன் கோயில் இருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் வர இடப்பக்கம் ஒரு ரோட் வந்துறாங்க. முதலாவதா ஒரு இடப்பக்கம் ஒரு ரோட் வந்துறாங்க. அதாவது நவலேஸ்வரம் பள்ளிக்கூடத்துக்கும் போக முதல் முதலே ஒரு ரோட் இருக்கு. அந்த ரோட்டால நீங்க நேர தார் ரோட்டாலே நேரம் கொஞ்சம் 100 மீட்டர் தூரம் ரோட். நீங்க இந்த மலை பிளேண்டி இஞ்சி பிளேண்டி சுப்பு அதுல பற்றி சொல்றேன். என்ன மாதிரி அது வந்து இப்ப பொதுவா எல்லாருமே குடிக்கிறது என்னன்னு சொன்னா தேயிலை. இருந்தாலும் பிளேண்டியா இருந்தாலும் தேயிலை தான் பாவிக்கும். நாங்கள் கொடுக்குற பிளேண்டி எதுலேயுமே வந்து தேயிலை பாவிக்கும். புலங்குள்ளி முந்தி எங்கடையாக முன்னோர்கள் வந்து குடிச்ச அந்த குடிநீர் வகைகள் இருக்கு, மூலிகை குடிநீர்கள். அவங்களுக்கு பிமர மாதிரி இப்ப சிலருக்கு வந்து சில மூலிகை கூட போடாதுன்னு சொன்னா அதுக்கேற்ற நாங்களே தெரியும் ரைத்தாந்தி சாப்பாடுகள் வரும் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல்
மக்களுக்கு பயனுள்ள நேரம். எங்களுக்கு நட்டம் இருக்கு, எங்களுக்கு ஒரு ரூபா காசோட நட்டம் தராது. பத்து ரூபா கடியப்பம் கொடுக்கீங்க நட்டம் பத்துவோம், பதினஞ்சு ரூபா தோசோடு கேக்க நட்டம் பத்துவோம் இருக்கலாம். ஆனா தோசை எல்லாமே வந்து உளுந்துகள் எல்லாமே நல்ல வழியா போட்டு அழகாத்தான் செய்து கொடுக்கும். தோசை இருந்ததுனா அதுல அவ்வளவு டேஸ்டும் இருக்கு. தோசை இலங்கையில ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசாங்க பதிவு செய்யப்பட்ட இலக்கிய ஐவன்ஸ் நீங்க என்ன தேவைக்கும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். புறையில இருந்து வர்றாக்களுக்கு வந்து இங்க வந்து சில இடங்கள் தங்க வேணும், அந்த இடங்கள்ல நாங்க பார்க்க வேணும், பிள்ளைகளுக்கு இடங்களை காட்டணும். இந்தியிலேயே நாங்க செய்யறோம். எங்களுக்கு சில லொகேஷன் யாழ்ப்பாணம் வரமாறதை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கியமான இடங்களை வந்து நாங்கள் வச்சிருக்கோம், தெரிஞ்சு கண்டக்டோட வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு அது உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய சேவையா இருக்கு. மதிய உணவு இப்ப வரைக்கும் பிளான்லயே இல்லை. என்ன காரணம் இப்ப ரெண்டு பேர் தான், இந்த வைக்கும் என் தங்கைக்கும் தான் எல்லாமே செய்யறோம் சாப்பாடு செய்வாங்க. காலமே ஆறரைக்கு சாப்பாடு சொன்னா அப்புறம் ஏழு மணி மூணு மணிக்கு அழுக்குவாங்க. எழுந்தி செய்தா ஆறரைக்கு சாப்பாடு இருக்கு. இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு ஏழு காலுக்கு மேல சாப்பாடு கொடுக்கணும், அதை வெளியே செய்யும். அதுக்கு பிறகுதான் அந்த இந்த கடை ஒன்பது மணி கூட்டின பிறகுதான் தங்கடைய என்னாலும் செய்யும். ஈவினிங் திருப்பி நாலு மணிக்கு செய்யணும் சொன்னா அந்த ரெண்டு ரெண்டரைக்கு எல்லாம் தொடங்கிடும். அப்ப அந்த இடையில அந்த கேப் தானே அதுக்கு கிடைக்கிற டைம். அந்த டைம் லஞ்சு கூட விட்ட மெட்டது வந்து லஞ்ச் வந்து மெயினா இருக்கு கடையில. முதல்ல மிளகரை சாப்பாடு எல்லாம் இருநூறு இருநூத்தம்பது ரூபாய் வாங்கும். அதுல நாங்கள் குறைக்கணும் மேக்சிமம் மேக்சிமம் சொல்ல முடியாது, மேக்சிமம் முன்னூத்தம்பது ரூபாய் கொடுக்கும் சாப்பாடு. பாடசாலை பிள்ளைங்க மெயினா கிடைக்கும். அது வந்து என்னதுக்கு ஆகும் சொன்னா காலம் அவள்னா அவன் போயிருக்கல. இப்ப இருக்கிற பொருளாதார இதுல என்ன இங்க கிட்டத்தட்ட 90% குடும்பங்கள் வந்து முன்னாடம் புழைச்சி சீக்கிரம் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப நிலம் அந்த நேரம் காலமே பானுக்கு நின்றா கூட பான் வண்டியில் வரும், அதில் நின்றா கூட ஒரு ரூபாய் பான் வாங்கணும்னு சொன்னா 160 ரூபா. கறி பானை வண்டி அவ்வளவு தோசை இருக்கு, இட்லி இருக்கு, அப்பி இருக்கு. தோசை எல்லாம் நல்ல உளுத்தம் தோசை, இட்லி எல்லாம் நல்ல உளுந்து எல்லாம் போட்டுதான் மெட்டது. எங்களை படியங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தூரடங்களுக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நல்ல வழியா தாராளமா நல்ல கூடுகள் எல்லாம் மெட்டது வந்து உங்களோட கூழ் வந்து என்ன மாதிரி சனி ஞாயிறுல கூழ் ஞாயிறுல மட்டும் ஞாயிறுல மட்டும் என்னென்ன கூழ் நாலு வகையான கூழ் போடலாம். ஒன்று வந்து ஒடியல் கூழ், ஒடியல் கூழ் வந்து மஜ்ஜங்கள் கலந்து வரும். மற்ற மூன்றும் வந்து மிரக்கிறது. ஒன்று ராசவள்ளி கிழங்கு, அதுலயும் ஒரு கூழ். மற்றது மரவள்ளி கூழ். மற்றது ஆடிப்பிறப்புக்கு நாங்கள் குடிக்கிறோம் ஆடிப்பூர். ஒடியல் கூழ் அதே மாதிரி ராசவள்ளி கூழ், ராசவள்ளி கிழங்குல செய்யற கூழ். மற்ற மரவள்ளி கிழங்குல மற்றது இந்த அரிசிமா கூழ், ஆடி கூழ்னு சொல்லி நாங்கள் ஆடி குடிப்போம். அது வந்து அரிசிமா கூழ், அது வந்து எந்த காலத்திலயுமே குடிக்கக்கூடியது. அது வந்து ஆடியில குடிக்கிற காரணம் இருந்தா அது போற போற அந்த காலத்தை வந்து காற்று வெள்ள கரவுற நோய்கள் கட்டுப்படுத்துறதுக்கு உடம்புல தெம்பு வரணும்ன்றதுக்காக அதுல போடுற அந்த பாசிப்பயர் அது எல்லாமே வந்து அதுக்குரிய பலனை தருவாங்க. அதை ஞாபகமா செய்யற வந்து சொன்னா இன்னைக்கு நேர்ற நாட்கள் அதைத்தான் கொஞ்சம் கூட பயன்படுத்தி சொல்லுவோம்ன்றதுதான். சிறுதானியங்கள்ல அவ்வளவு இருக்கு. அப்ப அந்த விஷயத்தை நாங்கள் இதுல செய்யறோம். மற்றது புழுக்கொடியல் தனங்கிழங்கு, அது புழுக்கொடியல் சொல்லி அவங்களுக்கு ஞாபகம் தினங்கெல்லாம் புழுக்கொடியலும் தேங்காய் சுத்தம் வந்து ஒரு பெரிய ஒரு பனங்கிழங்கு வயிற்றுக்க ஊப்பும் சிலருக்கு, சிலருக்கு வயிற்று போக்கு வந்துடும். வயிற்று இல்லாம அந்த உப்பு மிளகும் தொட்டு சாப்பிட்டா அந்த பிரச்சனையே இருக்காது. ஏழு எட்டு மணிக்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி, மற்றது கரை முருங்கை இலையில வந்து பஜ்ஜி செய்யணும். அந்த பஜ்ஜி எல்லாம் இருக்கு, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சாப்பாட்டு ரேட்டா. கரஞ்சுண்டல், கரஞ்சுண்டல் எல்லாம் வந்து நாங்கள் எங்களை ட்ரெடிஷனல் அப்படி செய்யலாம். வீட்டுல செய்யல கொஞ்சம் வரட்டி செய்யலாம் தான் செய்யும். அதுக்குள்ள தேங்காய் சுட்டு மாங்காய் அதுல எல்லாம் நாங்கள் இப்போ பூரி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பூரிக்கு பருப்பு சாம்பார் சம்பல் எல்லாமே தந்துருக்கு. ஒரு பூரியோட விலை வந்து 25 ரூபா. உண்மையிலேயே சூப்பர். இங்கே வந்த ரெவன்யூ பாருங்கள், வேற லெவலில் இருக்குது.
அடுத்ததா மசாலா பிளேண்டி குடிப்பாங்க அப்படிங்கண்டு. என்ன சொல்லு மீடியாக்கெல்லாம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்தாலும் நான் உடனே அவங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சேன். முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு செயல்பாடு எங்களோட நாட்டில் மெத்தின இடத்துல செய்யலாம். இளைஞர்கள் இப்படியான விஷயங்களை செய்யணும்ன்ற மனதோட இருக்கிறவங்களுக்கு எனக்கும் இது நான் தான் தொடங்கினே இல்லை. இப்போ நான் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் 10 ரூபா பிளேண்டி என்ற வீடியோ ஒன்று யூடியூப்ல பார்த்தேன். தெளிப்பள் அது தூரம் இல்லை, பக்கத்துலான் இருக்கு. தெளிப்பள பக்கத்துல தான் நாயகி, அவர் ஒரு ஆசிரியர். நான் அந்த கடையில் போய் சாப்பிட்ருக்கேன். அங்கே பார்த்தா என்ன ஒரு படியும் கூட அங்கே நிற்கிறான், என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், நோயில் படிக்கிற படியே இந்நேரத்தில் பஜ்ஜி ஓட்டு நிற்கிறான். என்ன சொன்னால் மாணவர்களுக்கு ஒரு தொழில் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் உண்டு அதில் இருந்து. அதே நேரம் ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருந்தாங்கன்னா கஷ்டம் இருக்கா ஒரு இம்ப்ரெஷன் அதை பாக்கிக்கல ரைட் ஓகே. இப்படி எங்களாலையும் ஆனா அந்த நேரம் கூட அதுக்கு முதலே யோசிச்சது. ஆனா அந்த நேரம் பாக்கிக்கல நானும் யோசிச்ச விஷயம் தானே வேற எங்களை இயலாம இருக்கேன். இப்போ கொஞ்சம் மேல் மண்டைகளை செய்துருவோம். உதவின்றதை விட இப்ப ஒரு பிரதர் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு எனக்கு வந்து இந்த சாப்பாட்டை ஃப்ரீ ஆக்குற மாதிரி இலவசமா சாப்பாடு கொடுக்குற மாதிரி. இப்போ காலத்துல அந்த இலவசம் நான் இலவசம் பண்றதையோ உதவி என்றதையோ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஊக்குவிப்புன்ற ஊக்குவிப்பான். அது நல்ல ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். என்னென்னு சொன்னா இன்றைக்கெல்லாம் உதவி என்ற பேர்ல எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போயிரு. நிறைய யூடியூபர்ஸ் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்யறாங்க. நானும் அதில் ஹெல்ப் எங்களுடைய இவன் மேனேஜ்மெண்ட் செய்யறதா நாங்கள் சப்ளை செய்யற கஸ்டமர்ஸ் தெரியணும். இப்படி இந்த ஆண்டு நினைவு நம்பர் அதுக்கு இது செய்யணும்னா நாங்கள் செய்யறதா. மற்ற சில இடங்களில் எங்கள்கிட்ட கேட்பாங்களா இப்படி நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு மீதாக உதவி கிடைச்சா சொல்லுங்க. அப்போ எங்களோட கதைக்கிறவங்கள்ட்ட நாங்கள் சொல்லுவோம் இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறாங்க செய்யுங்க கனெக்ட் பண்ணுவோம். அந்த நேரம் கொடுத்துருப்பாங்க அங்கே உண்டாவங்களோட நேரடியாக கலைப்பாங்க. அப்படி செய்யறாங்க, அப்படி செய்யக்குள்ள எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. ஒரு பொம்பளை பிள்ளைகளும் கோல் பண்ணது எனக்கு கதைச்சது அண்ணன் அப்படி என் ஹஸ்பண்ட் என்ன விட்டுட்டு போயிருக்கேன், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், குழந்தையோட இருக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வீடியோவும் நான் இப்போ இது பொதுவாகவே இந்த ஹெல்பிங் வீடியோக்களில் முகம் காட்டி போடுறது. சில எங்களோட உறவுகள் சொல்லுவாங்க எங்களுக்கு வீடியோவும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலே காணும். அப்படி இருக்கிற ஆட்கள்கிட்ட அந்த ஹெல்ப்பை கொண்டே அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பிளான் பண்ணி நான் டென் உங்கள்கிட்ட சொல்லி அதுக்கு பிறகு அந்த பிள்ளைன்ற கண்டெக்ட் நம்பர் என்ற ஃபோனில் சேவையில் இருந்தது டிக்டாக்கில் அவன் அந்த கண்டெக்ட் இது வந்து காட்டுந்தேன். அப்படி காட்டைக்குள்ள பார்த்தா அதில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே ஃபேமிலியாக தான் அவங்களுக்கு வீடியோஸ் செய்கிறாங்க. அப்போ அதை பார்த்தோன்னே சரியான பேர் என்ன சொன்னால் எங்களோட ஊர்லேயே எத்தனையோ பேர் சரியான கஷ்டத்தோடு இருக்கேன். நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லி போட்டு அது உதவிக்குன்னு சொல்லி நாளைக்கு அது தெரிய வந்தால் அது நான் இப்போ கொண்டே கொடுத்துருவேன். எனக்கும் தெரியாமல் அவங்களை கொண்டே கொடுத்துருவேன். இந்த உதவியை தந்தவர் என்ன நினைப்பேன் இப்படி இது எனக்கு தெரிஞ்சேன்டேக்கல்ல இதை ப்ரொஃபஷனலாக செய்து கொண்டிருக்கிற யூடியூபர்ஸின் அனுபவத்தை கேட்டால் நிறைய சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் கொடுத்த காசை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்தினு சொல்லி கூட வீடியோ செய்து போட்டுருக்காங்க யூடியூப். இப்போ அப்படி பார்க்கக்குள்ள இந்த உதவி என்று கொடுத்து மக்களை சோம்பறிகளாக்காங்க, ஊக்குவிப்பு என்று கொடுத்து அவர்களை உழைப்பாளிகளாக்கி விட்டா அவங்க தங்க அடுத்த காலம் தங்கள் சொந்த காலில் நிற்பாங்க. கண்டிப்பாக உண்மையான விஷயம் என்ன அது 10 ரூபான்னு சொன்னாலும் அது ஒரு காசு, இலவசம் கொண்டு கொடுத்தா அதில் இருக்கா. இதே மாதிரி இன்னொரு விஷயம்னா ஏற்கனவே என்னோட ஒரு யூடியூபர் ஒரு ஆள் வீடியோ எடுத்த இடத்துல அவருடைய வீடியோவில் வந்து ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தது எனக்கு சரியான மனவளர்ச்சியில் போயிட்டு அந்த கமெண்ட். என்னென்னு சொன்னால் இப்படி நீங்கள் செய்கிறதால சாப்பாட்டு கடை ஆக்கள்கிட்ட வாழ்வியல் பாதிக்கப்படுது, வருமானம் பார்த்துருவாங்க, நீங்கள் இப்படி செய்கிறது சரியில்லை தான், இது வந்து அர்த்தனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்தில் கூட பிடிப்பான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அவர் கூட்டி வந்து இந்த கிராமத்தில் காட்டணும் அப்படி அப்படி என்று சொல்ல போய் அவர்கிட்ட கொஞ்சம் காசு கூட இருக்குன்னு போல அர்த்தம். அவர் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாங்களா இல்லை இல்லை ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒருதன் மேல ஊராண்டேக்கு அவன் இப்போ எழுத்து விழுத்துலாம் பார்க்குற உலகம் இது. அந்த அந்த கேரக்டர்ஸ் கணக்கில் எடுக்கிறா இப்போ பூமர்ன்னு சொல்லி சொல்லுவாங்களே இந்த பாரம்பரியம் பண்பாடு சொன்னா உடனே இவங்க பூமர்ன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவங்க சொல்றவங்க பூமர் இல்லை, பூமர்னு சொல்றானே அவன் தான் உண்மையான சரி. அவன் எல்லாத்தையும் மலங்கடிச்சு எல்லாத்தையும் விழுத்தி எல்லாத்தையும் வந்துறதுக்காக வந்து நிற்கிறார்கள் தான் அவன். சுருங்க சொன்னா அங்கட இந்திரம் போன்றாங்க. உண்மையிலேயே சொல்லணும்டா மிகவும் மலிவு நினைச்சு தோணும்.
என்ன நாங்கள் வந்து 18 பூரி 20 மசாலா பிளேண்டி எடுத்துனாங்க, அது வந்து பசங்க சேர்த்து அதில் மொத்த விலையே 480 ரூபா மட்டும்தான்.